Hi everyone, welcome to Yahoo Tamil. In this video we are going to discuss in the language Tamil. If you want to find the same video in English, you can find the link in the description. Okay. Hi all, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து benefits of cloud computing அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? First of all நம்ம வந்து ஆன் premises பத்தி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆன் premises cloud-ஐ வச்சு கம்பேர் பண்ணி எவ்வளவு benefits cloud இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அசைன் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஒரு கம்பெனி யாகு தமிழ்ங்கற ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நியூ ஸ்டார்ட் கம்பெனி. ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணனும்னா இப்போ இந்த டயகிராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு பில்டிங் தேவை. ஓகேவா? நம்ம பில்டிங் வந்து நம்ம சொந்தமாக வாங்கணும், இல்லைனா நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதே மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு வந்து சர்வர் தேவை. ஓகேவா? சர்வர்னா நத்திங் பட் சர்வர் வந்து மேபி ஹார்ட்வேர். ஓகேவா? ஹார்ட்வேர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும்னா சர்வர், இப்போ ஸ்டோரேஜ், அப்புறம் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும். ஓகேவா? செட் பண்ணுறக்கு இப்போ வந்து எல்லாம் இப்போ ஹார்ட்வேர்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நெட்ஒர்க் கேபிள் தேவை, அப்புறம் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு கரண்ட் தேவை. ஓகேவா? பவர் வேணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம லேப்டாப்பே நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால் சூடாயிடும். ஓகேவா? இப்போ சர்வர்லாம் ரொம்ப ஹெவி ஒர்க் லோடு. ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து அதை எப்பவுமே கூலாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்னன்னா நம்ம வந்து கூலிங் சிஸ்டம் வைக்கணும். இப்போ வந்து நம்ம லேப்டாப்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபேன் ஓடிட்டாரு. அதே மாதிரி இப்போ சர்வர்லாம் ரொம்ப ஒர்க் லோடு இருக்கும், அதுக்கெல்லாம் அதை கூல் பண்ணுறது கூலிங் சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம செட்டப் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து நம்ம இனிஷியலாகவே வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து எல்லாமே ஆன் ப்ரீமிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாருங்க லார்ஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்போ எல்லாமே இப்போ பில்டிங்கு ஹார்ட்வேர் எல்லாமே வாங்குறதுக்கு நம்ம இன்சிலாக வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே? இதான் லார்ஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அமௌண்ட் இவ்வளோ ஹார்ட்வேர் வாங்குறோம்னா அது வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபார்காஸ்ட் பண்ணு. ஓகேவா? ப்ரிடிக்ட் பண்ணு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி பிஸ்னஸ்னால் இப்போ இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம்னா இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க, இது எவ்வளோ பாப்புலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி வாங்கணும். ஓகேவா? ஹார்ட்வேர் வாங்கணும். அது ஓகேவா? இல்லைனா நம்ம வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் நமக்கு வந்து லாஸ்ட். ஓகேவா? அதனால் நம்ம வந்து ஹார்ட்வேர் செட்டப் ஹார்ட்வேரில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதான் சொல்கிறாங்க ஃபார்காஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நீடட். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்டில். தேர்ட் பாயிண்ட்டில் இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர் வாங்கியாச்சு, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, ஹார்ட்வேர் வாங்கியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம கம்பெனியில் செட்டப் பண்ணுவோம். ஓகேவா? ஹார்ட்வேரை நெட்ஒர்க் கேபிள்ஸ் வச்சு பவர் எல்லாமே வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து கம்பெனியை பொறுத்து மாறும். இப்போ வந்து நம்ம பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு 5 to 6 months ஆகும். நார்மலாக வந்து வீக்ஸ் ஆர் மந்த். ஓகேவா? செட்டப் பண்ணுறதுக்கு சில டைம் எடுக்கும், அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி இப்போ ஒன்று எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சர்வரில் செட்டப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயில என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க ஒர்க் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த வெப் அப்ளிகேஷனை நம்ம வந்து சர்வரில் போய் போட்டாச்சு. ஓகேவா? டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா இப்போ பீப்புள் அவுட் சைடில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து நம்ம வெப்சைட் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா திடீர்னு நம்ம வெப்சைட் வந்து நமக்கே தெரியாமல் திடீர்னு பாப்புலர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை ஒரு 100 to 150 பீப்புள் தான் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே? அதுக்கு தகுந்தாப்புல கெப்பாசிட்டி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம வெப்சைட்டை ஒரு மோர் தென் 1000 பீப்புள் வந்து திடீர்னு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ இந்த சர்வரால் இவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் பீப்புள் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து லேட்டாக தான் கிடைக்கும், அதுதான் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக நம்ம வந்து இந்த சர்வர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எகெயின் ஒரு நியூ ஹார்ட்வேர் வாங்கணும். அந்த நியூ ஹார்ட்வேரில் அதே மாதிரி வெப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணும். ஓகேவா? செட்டப் பண்ணி டிப்ளாய் பண்ணும். ஓகே? இதுக்கெலாம் இதுக்கு எகெயின் வந்து சில டைம் ஆகும். ஓகேவா? இப்போ இதை தான் வந்து இந்த பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சடன்லி அவர் அப்ளிகேஷன் பிகம் பாப்புலர். ஓகே? அப்படி பாப்புலர் ஆச்சுன்னா நம்ம சர்வரால் அவ்வளோ கெப்பாசிட்டி வந்து தாங்க முடியாது. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க, லாட் ஆஃப் யூசர் வந்தால் இப்போ வந்து அது லேட்டன்சி, தே வில் ஃபீல் லேட்டன்சி. லேட்டன்சி இஸ் நத்திங் பட் இப்போ பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 10th 12th ரிசல்ட் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரே கரெக்டாக 10 மணிக்குன்னு பார்த்தா அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து வெப்சைட்டில் உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ சடனாக மோர் யூசர் வந்து பர்டிகுலர் டைமில் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சர்வரோட கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் வந்து நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மார்க்கை வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்க முடியுது, லோட் ஆகி. ஓகேவா? அதை தான் வந்து நார்மலாக வந்து லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சர்வர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணால் எகெயின் வந்து நியூ ஹார்ட்வேர் வாங்கணும். ஓகேவா? நான் வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லேன். ஓகேவா? திடீர்னு நம்ம வெப்சைட் பாப்புலர் ஆயிடுச்சு, திடீர்னு அப்போ நம்ம சர்வரால் அந்த அவ்வளோ ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியலன்னா நம்ம எகெயின் வந்து நம்ம நியூஸ் ஹார்ட்வேர் செட்டப் வாங்கணும். அதை வந்து எகெயின் செட் பண்ணி அதில் எகெயின் டிப்ளாய் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு வந்து சில டைம் ஆகும், அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கேலிங்னா நத்திங் பட் இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ இந்த இதில் பாருங்கள், ஸ்கேலிங் வில் பி நீடட் ஃபர்தர் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னா நத்திங் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து
again pudusa vaangnum and server mari and server la vandu nam application vandu deploy pannum adukapra vandu adu public use ku varanum adu vandu sila naal edukum adha tha solla varanga indha point la okay va ipo indha point parunga security and compliance also burden okay ipo once nam application vandu popular aayichuna ipo andha இப்போ அதுக்கு வந்து ஹேக்கர்லாம் கூட அதை ட்ரை பண்ணி ஹேக் பண்ண பார்ப்பாங்க ஓகேவா. இப்போ அது கம்பெனி லெவலில் சொல்கிறேன் ஓகேவா. அதனால அவங்க வந்து கம்பெனி லெவலில் இருக்கிறீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து செக்யூரிட்டியும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேவா. அந்த அடிஷனலாக ஆட் பண்ணுற ஹார்டுவேர் இருக்கும் ஓகே. அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் பேர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம வெப்சைட் வந்து சில மாதம் மட்டும்தான் வந்து பாப்புலராக இருக்கும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஜனவரியிலிருந்து மே முடிக்கு பாப்புலராக இருக்கும் ஓகேவா. பாப்புலர் ஐ விசிட் வரும் ஓகேவா. இப்போ மோர் தென் 1000 பீப்புள் வராங்க ஓகேவா. இப்போது ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை கம்மியாக தான் பார்க்குறாங்க ஓகேவா. லெஸ் தென் 100 ஓகேவா. இப்போ இந்த மாதிரி டைமில் ஓகேவா, ஜனவரி டு மேல வந்து நம்ம சர்வர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஜூன் டு டிசம்பர் வந்து நம்ம சர்வர் கெப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணும் ஓகேவா. இது ஆன் ப்ரெமிசஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே. ஸ்கேல் அப்னு சர்வர் ஆட் பண்ணுறதே டிஃபிகல்ட்டு தான். அதே மாதிரி ஸ்கேல் டவுன்னா இப்போ எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டு தான். அதுதான் இந்த இடத்துல சொல்கிற வராங்க. இப்போ இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்ல பாருங்கள், லெஸ் லோட் டியூரேஷன் ஆஃப் சீசன் ஓகேவா. இப்போ நம்ம ரெக்வஸ்ட் வந்து கம்மியாக வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா டிஃபிகல்ட்டு ஸ்கேல் டவுன் பண்ணும் ஓகேவா. அப்போனா ஸ்கேல் டவுனா ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ரிசோர்ஸஸ் வச்சிருக்கோம் ஓகேவா. இப்போ ஒரு ரிசோர்ஸ் மட்டும் இருந்த போது இது வந்து தேவையில்லை ஓகேவா. இது வந்து ஸ்கேல் டவுன் சொல்லுவாங்க ஓகேவா. அது வந்து ஆன் ப்ரெமிசஸில் வந்து டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க ஓகேவா. இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கார்ட் ஸ்டில் கோயிங் ஆன் ஓகேவா. ஆல்ரெடி நம்ம இந்த ஹார்ட்வேர் நம்ம தான் வச்சிருக்கோம், இந்த ஹார்ட்வேர் நம்ம தான் வச்சிருக்கோம். இப்போ இந்த ஹார்ட்வேர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், இந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணல. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஃபெயில் ஆயிரும்ல, ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா. இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து நெட்ஒர்க் பவர் கூலிங் சிஸ்டம் எல்லாமே அதுக்கு வந்து நம்ம சேர்த்து தான் இது பண்ணும் ஓகேவா. அதனால மெயின்டெனன்ஸ்க்கா ஸ்டில் கோயிங் ஆன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஹார்ட்வேர் ஆல்சோ. அதை தான் சொல்ல வராங்க ஓகேவா. இப்போ பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இதை வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி ஓகேவா. இப்போது நம்ம கம்பெனி வந்து நம்ம எதிர்பார்த்ததோட நல்ல நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ஓகேவா. இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா ஓகே, இப்போ இதே கம்பெனியை நான் வந்து குளோபல் லெவலில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் யூஎஸ்ஏல நான் வந்து எகெயின் வந்து நான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து ஆன் ப்ரெமிசஸ் லெவலே எகெயின் ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ எகெயின் நமக்கு வந்து சேம் ப்ராப்ளம் தான். இப்போ பாருங்கள் இப்போ இந்த சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள், பிளான் டு எக்ஸ்டெண்ட் குளோபலி ஓகேனா. சேம் சேலஞ்சஸ் எகெயின், இப்போ எகெயின் வந்து நான் வந்து யூஎஸ்ஏலையும் போய் அமெரிக்காலையும் போய் நான் வந்து ஹார்ட்வேர்க்கெலாம் அதிகமாக காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அமெரிக்காவில் நம்ம பிஸ்னஸ் எப்படி பாப்புலர் ஆகும் நமக்கு தெரியாது. இந்தியாவில் வேற மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் அதுக்கு தகுந்த அப்படி தான் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க ஃபோர் அதே மாதிரி ஆகும். அதே மாதிரி நம்ம ஹார்ட்வேர்லாம் வாங்கியாச்சுன்னா எகெயின் நம்ம அமெரிக்காவில் வந்து செட் பண்ணுறதுக்கு சில மாதங்கள் ஆகலாம் ஓகேவா. அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கஷ்டம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வெப்சைட் பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவில் மறுபடியும் நம்ம வந்து ஹார்ட்வேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெப்சைட் வந்து பாப்புலர் இல்லாமல் சில மாதம் வந்து பாப்புலர் இல்லைன்னா இப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ண ஹார்ட்வேர்லாம் வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும் ஓகேவா. ஸ்கேல் டவுன் ஸ்கேல் அப் அதெல்லாம் பண்ணும். அதே மாதிரி நம்ம வந்து செக்யூரிட்டியும் அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே சேம் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து யூஎஸ்ஏலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஓகேவா. இதைத்தான் வந்து நம்ம வந்து கிளவுடில் வந்து சாரி ஆன் ப்ரெமிஸில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஓகேவா. அதை தான் சொல்ல வராங்க ஓகேவா. இப்போ இதுவே கிளவுட் லெவலில் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதை தான் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கணும். ஓன் டேட்டா சென்டர்னா அதான் நம்ம வந்து ஆன் ப்ரெமிசஸ் தான் சொல்கிறாங்க ஓகேவா. நம்ம டேட்டா சென்டர் இது வந்து கிளவுட் ஓகேவா. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியலாக வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா. இன் க்ளவுடில் வந்து நம்ம என்ன நம்ம எந்த ஹார்ட்வேருமே வாங்க போகிறதில்லை. ஆல்ரெடி க்ளவுட்லேயே வந்து அவங்களே ஓனாக டேட்டா சென்டர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அசூரில் பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அசூரில் அவங்க ஆல்ரெடி மோர் தென் 160 ப்ளஸ் டேட்டா சென்டர் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. நம்ம சிம்பிள் அந்த டேட்டா சென்டர்லேருந்து சர்வர் நமக்கு என்ன வேணும் என்ன சர்வீஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டா போதும் ஓகேவா. நம்ம வந்து ஹார்ட்வேர்க்கெலாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதான் சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து நோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா. நம்ம வந்து இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம் இனிஷியலாக நம்ம வந்து பே ஒன்லி ஃபார் வாட் வியர்ஸ். நம்ம எதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் தான் காசு தரப்போகிறோம் ஓகேவா. இது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஓகேவா. இப்போ செகண்ட் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை பார்த்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் எவ்வளோ ஹார்ட்வேர் வந்து நம்ம வாங்கணும் அதெல்லாம் வந்து ஃபார்காஸ்ட் இஸ் நீட். பட் இன் க்ளவுட் வந்து அது எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம வெப்சைட்டே பாப்புலர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னும் சில சர்வீஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஃபியூ பட்டன் கிளிக்ஸ்லேயே பண்ணலாம். அதுவும் மேனுவலாகவும் பண்ணலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க ஓகே. இப்போ பாருங்க இந்த பாயிண்ட் வாங்க, வி கேன் அசஸ் ஆஸ் மச் ஆர் ஆஸ் லிட்டில் ஓகே. நமக்கு எவ்வளோ வேணும் அப்போ அதிகமாக தேவைப்பட்டு அதிகமாக வாங்கிக்கலாம், கொஞ்சமாக தேவைப்பட்ட கொஞ்சமாக வாங்கிக்கலாம் ஓகேவா. அதெல்லாம் ஓகேவா. அதை தான் சொல்ல வராங்க ஓகேவா. ஆஸ் லிட்டில் கெப்பாசிட்டி ஆஸ் வி நீடட் ஓகே. ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் இன் மினிட்ஸ். அதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆன் ப்ரெமிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கேல் அப் பண்ணுறது வந்து சில மாதம் ஆகும் சில வாரம் ஆகும். ஏன்னா அதான் சார் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏன்னா இது க்ளவுடில் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் வந்து மினிட்ஸ் ஒரு மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸில் பண்ணிடலாம். அதான் சொல்ல வராங்க ஓகேவா.
ஹார்ட்வேர் செட்டப்க்கு வந்து 5 to 6 months ஆகும். ஓகேவா, நார்மலாக வந்து வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் ஆகும். பட் இன் கிளவுட் இன் ஃபியூ பட்டன் கிளிக்ஸ் அதை சொல்கிறாங்க. செட்டப் ஐடி ரிசோர்ஸஸ் இன் ஃபியூ பட்டன் கிளிக்ஸ் அதை சொல்கிறாங்க. ஓகேவா, வாசர் போர்ட்டலில் டேரெக்டாக போய் நமக்கு வந்து இப்போ அந்த செர்வர் தேவைன்னா டேரெக்டாக நம்ம வந்து 5 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி டேரெக்டாக அந்த செர்வர் கிரியேட் பண்ணிடலாம் தான், ஃபியூ பட்டன் கிளிக்ஸ்லேயே பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து பாப்புலர் ஆயிடுச்சுன்னா நம்ம கஸ்டமர்லாம் வந்து திடீர்னு நிறைய ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து லோடிங் டைம் வந்து அதிகமாகும். ஓகேவா, இப்போ அது கிளவுடில் வந்து அப்படி இல்லை, நம்ம நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாகவோ. ஓகேவா, நம்ம வந்து ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட் வந்து பாப்புலர் ஆயிடுச்சுன்னா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆல்சோ இப்போ ஆன் ப்ரமிஸில் கொஞ்சம் இது நம்ம அதையும் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து கிளவுடில் வந்து அதை வந்து வரி பண்ணி தேவையில்லை. ஓகேவா, நோ நீட் டு வரி அபவுட் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஃபார் ஓகேவா ஃபார் அடிஷனல் ரிசோர்ஸஸ். ஓகேவா, இப்போ நம்ம வெப்சைட் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம ஆன் ப்ரமிஸில் வந்து நம்ம வந்து அடிஷனல் சாஃப்ட்வேர் வந்து சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம கிளவுடில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சர்வர் வச்சிருக்கோம், அதுக்கு ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸில் நமக்கு என்னென்ன நமக்கு எந்த மாதிரி செக்யூரிட்டி வேணுமோ அது வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இல்லை நம்ம கஸ்டமாக கிரியேட் பண்ணி அதில் இது பண்ணிக்கலாம். இப்போ அடிஷ்னலாக ஸ்கேல் அப் பண்ணுறோம்ல, இப்போ அந்த சேம் பாலிசி வந்து அந்த அடிஷ்னலாக வர ரிசோர்ஸ்க்கும் அவங்க ஸ்கேல் அப் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து தர தேவையில்லை, அதான் வந்து கிளவுடில் வந்து சொல்ல தராங்க. ஓகேவா, அது வந்து நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த லெஸ் லோட் டியூரேஷன். ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னேன், இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து ஜனவரி டு மேல தான் யூஸ் பண்ணுறாங்க, சில ரிமைனிங் மாதத்தில் அவங்க வந்து லெஸ் ஒர்க் லோட் தான் வருது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் 6 months வந்து நம்ம வந்து அதிக கெப்பாசிட்டி செட்டப் பண்ணணும், அடுத்த ரிமைனிங் 6 months நம்ம அந்த செட்டப் பண்ணதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா, அது வந்து நம்ம ஆன் ப்ரமிஸில் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா, பட் இன் கிளவுடில் ஸ்கேல் டவுன் கேன் பி டன் இன் மினிட்ஸ், ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன். ஓகேவா, நான் ஆஃப்லோட் டியூரேஷனில் நம்ம வந்து ரிசோர்ஸில் ரிமூவ் பண்ணணும்ல, ஆல்ரெடி நம்ம ரெண்டு சர்வர் வச்சிருக்கோம், இப்போ வந்து ஒரு சர்வர் தேவையில்லை, அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். கிளவுடில் ஸ்கேல் டவுனா அதை டிக்ரீஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, டீஅலோகேட் பண்ணுறது, அது வந்து நம்ம மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம பிளான் டு எக்ஸ்டெண்ட் குளோபலி. ஓகேவா, இப்போ கிளவுடில் ஆன் ப்ரமிஸில் அகைன் சேம் சேலஞ்சஸ், அகைன் நம்ம ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபோர்காஸ்ட் பண்ணும், அப்புறம் லெஸ் லோட் ஹை, இப்போ திடீர்னு பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அகைன் நம்ம வந்து சர்வர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி ஆஃப் லோட் சீசனில் அகைன் நம்ம சர்வர் வந்து டிக்ரீஸ் பண்ணும், எல்லாமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் இந்த கிளவுட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், அசூரில் 160+ டேட்டா சென்டர் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியாவில் வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா ரீஜனில் சென்ட்ரல் இந்தியா சவுத் இந்தியாவில் வந்து ரெண்டு ரீஜன் இருக்குது. ஓகேவா, அசூர் ரெண்டு ரீஜனில் டேட்டா சென்டர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சவுத் இந்தியாவிலேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டோன்னு வைங்க, இப்போ வந்து சவுத் இந்தியாவில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியாவில் ஒன்று இருக்குது. ஓகேவா, ரீஜன் இருக்குது, இப்போ ஒவ்வொரு ரீஜனில் அவங்க வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு இப்போ நம்ம வந்து இந்த கரெக்டாக இந்த ரீஜன்லேருந்து நம்ம வந்து சர்வரில் டிப்ளை பண்ணி இது பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ நான் வந்து என்னோடய வெப்சைட்டில் நல்லா பிஸ்னஸில் நல்லா போகுது, நான் என்னோடய பிஸ்னஸ் வந்து குளோபல் லெவலில் கொண்டு போகலான்னு இருக்கேன், அடுத்து வந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த சேம் பிஸ்னஸ் வந்து கொண்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆன் ப்ரமிஸ்னா எகே நம்ம போய் அங்கே கம்பெனி வச்சு இது பண்ணும். இப்போ நான் ஆல்ரெடி இப்போ கிளவுடில் தான் ப்ரீ பில்ட்டாக நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து டேட்டா சென்டர் இருக்குது. ஓகேவா, நம்ம டேரெக்டாக இப்போ யூஎஸில் இருக்கிற டேட்டா சென்டர்லேருந்து நம்ம வந்து ரெண்ட் கிடச்சிக்கலாம். ஓகேவா, ரெண்ட் கிடச்சிட்டு ரிசோர்ஸ் வந்து ரெண்ட் கிடச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷனை இதில் போட்டுட்டு டிப்ளை பண்ணிட்டு விட்டோம்னா போதும், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, அதான் குளோபல் கேன் பி டன் இன் மினிட்ஸ். ஓகேவா, கோ குளோபல் இன் மினிட்ஸ், அதான் சேம் வந்து நம்ம வந்து அதே போர்ட்டலில் போய் நம்ம வந்து அதே தான் கிரியேட் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபியூ பட்டன் கிளிக்ஸில் வந்து குளோபல் லெவலில் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஃபியூ பட்டன் கிளிக்ஸ் வி கேன் ஈஸிலி டிப்ளை அவர் அப்ளிகேஷன். டிப்ளைனா என்னென்னா நம்ம செர்வரில் எடுத்து நம்ம அப்ளிகேஷன் வந்து போடுறது தான் வந்து டிப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டூ மல்டிபிள் ரீஜன் வேர்ல்டு வைட். ஓகேவா, அதான் ஆல் வேர்ல்டு வைடில் வந்து 160+ டேட்டா சென்டர் இருக்குது. நமக்கு எந்த ரீஜன் இப்போ ஆஸ்திரேலியா டெவலப் பண்ணணும், ஆஸ்திரேலியாவில் அவங்க மல்டிபிள் டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே போய் டேரெக்டாக நம்ம ஃபியூ பட்டன் கிளிக்ஸில் நம்ம சர்வீஸ் வந்து டிப்ளை பண்ணி யூசருக்கு வந்து வைக்கலாம். அதை வந்து குளோபல் இன்மினிட்ஸ். அப்போ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல், இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லிட்டு. யா கைஸ், தட்ஸ் இட், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.